உலகெங்கும் பரந்து வாழக்கூடிய அம்மினிய உறவுகளுக்கு பாரதியின் அன்பான வணக்கங்கள். இது உலகம் 360 டிகிரி. மற்றொரு உலகம் 360 டிகிரியின் மூலமாக சந்தித்திருக்கிறோம். என்றும் சர்வதேசத்தினுடைய விழிகளுக்குள் விழுந்து உரத்துக்கூடிய செய்தியும் செய்தியினுடைய பின்னணியும் என்ன சொல்கிறது என்பதை வளமை போன்று அலசி ஆராயிருக்கிறது உலகம் 360 டிகிரி. அதற்கு முதல் இன்றைய நாளேடுகளில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்கிறது என்பதையும் நாங்கள் இப்பொழுது பார்த்துவிடலாம். ரஷ்யாவில் கொரோனா எப்படி மோசமாக பரவி வருகிறது என்பதற்கு ஒரு ஆதாரமாக விளங்கக்கூடிய காணொலி என்று வெளியாகி இருக்கிறது. நோவோஹோஸ் நெஸ்ட் என்று சொல்லக்கூடிய நகரில் அமைந்திருக்கக்கூடிய பிணவர ஒன்றில் இந்த காணொலி எடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிணவரை ஊழியர் ஒருவர் இந்த காணொளி காட்சியினை எடுத்து வெளியிட்டிருக்கிறார். சிறிய இடத்திற்குள் ஏராளமான சடலங்கள் அங்கே பிளாஸ்டிக் கவர்களில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடியதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த காணொளிகளை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், சடலங்கள் எங்கு பார்த்தாலுமே சடலங்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அங்கே காணப்படுகிறது. இறந்தவர்களுடைய தலைகளை தாண்டித்தான் தான் அங்கே செல்ல வேண்டியதாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று கூறும் அளவுக்கு அந்த உடலங்கள் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக இந்த காணொளி காட்சியை எடுத்திருக்கக்கூடியவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயத்தையும் நாளேடுகள் சுட்டிக்காட்டியிருக்கிறது. தொடர்ந்தும் பிரிதர செய்தியாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. போலந்து நாட்டின் கருக்கலைப்பு தடை சட்டத்துக்கு எதிராக தன்னுடைய உடல் என் விருப்பம் என்ற வார்த்தைகளை தன்னுடைய ஆடைகளை களையப்பட்டு அங்கே உடலில் எழுதி கொண்டு உக்ரைன் சமூக ஆர்வலர் ஒருவர் போராட்டத்தில் குதித்திருக்கக்கூடிய சம்பவமானது உலகெங்கும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. தீவிரமான பெண்ணிய குழுவான பேமன் என்று சொல்லக்கூடிய இயக்கத்தினுடைய உறுப்பினர் ஒருவர் தன்னுடைய ஆடைகளை களைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் போலாந்து நாட்டில் கருக்கலைப்பு செய்வதற்கான மொத்த தடைக்கு எதிராக உக்ரைன் நாட்டின் தலைநகர் கியேவில் இருக்கக்கூடிய போலாந்து தூதரகத்திற்கு வெளியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. என் உடல் என் விருப்பம் என்ற ஆங்கில வார்த்தைகள் அங்கே பொதிக்கப்பட்டிருக்கிறது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண்ணின் மேனியில் எழுதப்பட்டிருந்தது என்ற விடயத்தை நாங்கள் இந்த வேளையில் குறிப்பிட்டு சொல்லலாம். இவ்வாறு போராட்டங்கள் எங்கு பார்த்தாலும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலும் ஏதோ ஒரு சம்பவம் அசம்பாவிதமாக மாறி போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் குறிப்பிட்டு கூறலாம். இவ்வாறான பல செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தருணத்தில் இஸ்லாமிய தீவிரவாதம் தொடர்பில் பிரான்ஸ் எடுத்திருக்கக்கூடிய கடும் போக்கு நடவடிக்கைகளுக்கு எதிராக பிரான்ஸ் நாட்டு பொருட்களை மொத்தமாக புறக்கணிப்பதற்கு வலியுறுத்தி துருக்கி ஜனாதிபதி ரிசெப் தயிப் எர்டோகன் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அதாவது எரிகிற விளக்கில் எண்ணெயை ஊற்றும் விதமான கருத்துக்களை துருக்கி ஜனாதிபதி முன்வைத்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. இந்த செய்தி குறித்த ஆய்வினை மேற்கொள்கிறது உலகம் 360 டிகிரி. அதாவது தொலைக்காட்சி நேரலையில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் துருக்கி ஜனாதிபதி ரிசெப் தயிப் எர்டோகன். பிரான்சில் குடியிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டால் கண்டிப்பாக உலக நாடுகளுடைய தலைவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் இஸ்லாமியர்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார்கள். கடும்போக்கு இஸ்லாத்திற்கு எதிராக மத சார்பின்மையை பாதுகாப்பதற்காக உறுதியளித்ததற்காக பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரானை எர்டோகன் சினத்துடன் அங்கே விமர்சித்திருக்கக்கூடிய செய்திகள் மேற்கோள் காட்டி வெளியாகியிருக்கிறது. இதனிடையே துருக்கிய தலைவர் எர்டோகன் பிரெஞ்சு பொருட்களை புறக்கணிக்கும்படி அரேபிய தலைவர்களுக்கும் தன்னுடைய கோரிக்கையை அங்கே முன்வைத்திருக்கிறார். இவ்வாறான ஒரு நிலையில் கட்டார் மற்றும் குவைத் நாடுகளில் இருக்கக்கூடிய பல்பொருள் அங்காடிகளிலிருந்து பிரெஞ்சு பொருட்கள் அங்கே அகற்றப்பட்டதாக செய்திகள் கசைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது எஞ்சிய வளைகுடா நாடுகளிலும் இது தொடர்வதாகவே செய்திகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முகமது நபியின் கேலி சித்திரத்தை காண்பிக்கக்கூடிய உரிமை குறித்து பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோனின் நிலைப்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில்
மத்திய கிழக்கு நாடுகளில் பிரெஞ்சு பொருட்களை புறக்கணிக்க அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியின் விவரம் என்ன சொல்கிறது என்பதை ஆராய்கிறது உலகம் 360 டிகிரி. குறிப்பாக குவைத், ஜோர்டான் மற்றும் கட்டார் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய சில அங்காடிகளில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பொருட்கள் அங்கே அகற்றப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் பிரான்ஸ் அதிபருடைய நிலைப்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து லிபியா, சிரியா, காசாவில் போராட்டங்களும் அங்கே எதிரொலித்திருக்கின்றன. முகமது நபியின் சர்ச்சைக்குரிய கேலி சித்திரத்தை வகுப்பறையில் காட்டிய ஒரு காரணத்திற்காக பிரான்சில் கடந்த 16ஆம் தேதி ஆசிரியர் ஒருவர் தலைவெட்டி அங்கே படுகொலை செய்யப்பட்டிருந்த ஒரு சம்பவம் சர்வதேச ரீதியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இஸ்லாம் குறித்த சர்ச்சைகளும் இதற்கு பிறகு மேலோங்கி இருக்கிறது என்ற ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பாக கூறலாம். இந்த விவகாரத்தினுடைய பின்னணியாக தற்போது உருப்பெற்றிருக்கிறது இந்த போராட்டம் என்று நாங்கள் குறிப்பிடலாம். அதாவது உயிரிழந்த ஆசிரியருக்கு ஆதரவாக பிரான்ஸ் அதிபர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்திற்கு எதிராக இஸ்ரேலில் நூற்றுக்கணக்கானவர்கள் பிரான்ஸ் தூதரக குடியிருப்புக்கு முன்பு தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். நேற்று முன்தினம் அவர்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் விண்ணை நோக்கி அவ்வளவு தூரம் ஒலித்திருந்தது. விண்ணை பிளக்கக்கூடிய அளவில் அவர்களுடைய கோஷங்கள் இருந்ததாகவே நாளேடுகள் சுட்டிக்காட்டுகிறது. இதற்கு முன்னதாக இஸ்லாமியவாதிகள் தங்களுடைய எதிர்காலத்தை பறிக்க நினைப்பதால் ஆசிரியர் சாமுவேல் பேட்டி கொல்லப்பட்டார். ஆனால் பிரான்ஸ் கேலி சித்திரங்களை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மேக்ரன் தன்னுடைய எதிர்வினையை ஆற்றியிருந்தார். இந்த கருத்தினை மீண்டும் நேற்று முன்தினம் கூட அவர் குறிப்பிட்டிருந்தார். மென்மேலும் இந்த கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக மேக்ரோன் தெரிவித்த கருத்துக்கு எதிராக இந்த புறக்கணிப்பு போராட்டத்தை மத்திய கிழக்கு நாடுகள் தங்களுடைய கரங்களில் எடுத்திருக்கின்றன. குறிப்பாக முகமது நபி அல்லது அல்லாஹ்வினுடைய கடவுளுடைய சித்தரிப்புகள் அல்லது உருவங்களை இஸ்லாமிய பாரம்பரியம் வெளிப்படையாக தடை செய்கிறது. ஆனால் மதச்சார்பின்மையை நாட்டினுடைய அடையாளத்தின் மையமாக கொண்டிருக்கக்கூடிய பிரான்ஸ் அரசு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் உணர்வுகளை பாதுகாக்க கருத்து சுதந்திரத்தை தடுப்பது ஒற்றுமையை குறைத்து மதிப்பிடக்கூடிய செயல் போன்றது என்று எடுத்துரைக்கப்படுகிறது. துருக்கி மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் முஸ்லிம்களுடைய மதம் அல்லது நம்பிக்கை சுதந்திரத்தை நிச்சயமாக மதிக்கவில்லை என்றும் இதன் மூலம் பிரான்சில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களை அவர் ஓரங்கட்டி இருக்கிறதாகவும் தொடர் குற்றச்சாட்டுகள் அங்கே முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது முன்வைத்தும் வருகிறார்கள். இதனுடைய பின்னணியிலேயே பிரான்ஸ் அதிபரை தொடர்ந்தும் இரண்டாவது முறையாக விமர்சித்திருக்கிறார் துருக்கியின் அதிபர் ரிசெப் தைப் எர்துவான். இஸ்லாம் குறித்த தன்னுடைய கருத்துக்களுக்காக மேக்ரோன் மனநல பரிசோதனைகளில் அதாவது மனநல பரிசோதனைகளை பெற வேண்டும் என்று கடுமையான சொற்களை அவர் பயன்படுத்தி தன்னுடைய விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமில்லாது பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கானும் தன்னுடைய பங்கிற்கும் பிரான்ஸ் அதிபருக்கு கடும் கண்டனங்களையும் பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு விடயத்தையும் நாங்கள் இங்கே குறிப்பிட்டு கூறலாம். இந்த விவகாரத்தின் எதிரொலியாக மத்திய கிழக்கு நாடுகளில் பிரான்சினுடைய பொருட்களை பிரெஞ்சு தயாரிப்பு பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் என்று அங்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். பிரெஞ்சு பொருட்களை புறக்கணிக்கும் முடிவை மத்திய கிழக்கு நாடுகள் கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையினையும் பிரான்ஸ் அரசு அங்கே முன்வைத்திருக்கிறது, வலியுறுத்தியிருக்கிறது. இவ்வாறான ஒரு தருணத்தில் பிரெஞ்சு பொருட்களை புறக்கணிக்கக்கூடிய அடிப்படை அச்ச அழைப்புகள் ஒரு தீவிரவாத சிறுபான்மை குழுவால் அங்கே மேற்கொள்ளப்படுவதாக பிரான்ஸ் நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பிட்டு கூறலாம். அரபு உலகின் மிகப்பெரிய பொருளாதாரமான சவுதி அரேபியாவில் பிரெஞ்சு சூப்பர் மார்க்கெட் சில்லறை விற்பனையாளரான கேரி ஃபோரை புறக்கணிப்பது தொடர்பான ஹேஷ்டேக் ஞாயிற்றுக்கிழமை அங்கே ட்ரெண்டாக இருந்தது என்ற விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பிடலாம்.
குவைத்தில் சில்லறை கூட்டுறவு நிறுவனங்கள் பிரெஞ்சு தயாரிப்புகளை புறக்கணிக்கவும் ஆரம்பித்திருக்கின்றன. அது மட்டுமல்லாது கட்டார் பல்கலைக்கழகம் தன்னுடைய பங்கிற்கு தங்களுடைய பல்கலைக்கழகத்தில் வழக்கமாக நடக்கக்கூடிய பிரெஞ்சு கலாச்சார வார நிகழ்ச்சியை கூட காலை வரையின்றி தள்ளி வைத்திருக்கிறது, ஒத்தி வைத்திருக்கிறது. ஒன்றொரு விடயம் கூட தற்போது பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த விடயத்தை நாங்கள் இங்கே ஆழமாக குறிப்பிட்டு பதிவு செய்யலாம். ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் பிரான்ஸ் வெகு விரைவில் தீர்க்கமான முடிவை எடுக்க தவறும் பட்சத்தில் அரபு நாடுகளினுடைய மொத்த எதிர்ப்பினையும் சம்பாதிக்க வேண்டியிருக்கும், சந்திக்க வேண்டியிருக்கும். இதற்கு மிகப்பெரியதொரு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும் என்ற கருத்துக்கள் மேலோங்கி இருக்கிறது. அதாவது இவ்வாறான ஒரு துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்படும் பிரான்ஸ் என்றும் கூறப்படுகிறது. ஆகவே பிரான்சினுடைய தீர்க்கமான முடிவுக்கான எதிர்பார்ப்புடன் நிறைவுக்கு வருகிறது உலகம் 360 டிகிரி. மீண்டும் சந்திப்போம் நாளை பிரிதொரு செய்தியும் செய்தியினுடைய பின்னணியோடும். அதுவரை அன்பு கலந்த வணக்கங்களோடு விடைபெறும் நான் பிரியமிட பாரதி. வணக்கம்.